அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளியில் அவர் புதிய பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்தது அதே போல் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது அதில் அவர் பேசிய விஷயங்கள்லாம் ஊடகங்களில் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதில் ஊடகங்களில் வந்த அடிப்படையில் அவர் பேசின பல விஷயங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும் அவர் அதில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு அங்க போய் வந்து பாரதியார் பத்தி பேசியிருக்காரு திருவள்ளுவர் பத்தி பேசியிருக்காரு சர் சி வி ராமன் பத்தி பேசியிருக்காரு ஆனால் பிரச்சனை என்னன்னா பாரதிதாசனோ பாரதியோ அல்லது திருவள்ளுவரோ சொன்ன பல விஷயங்கள் ஒரு அரசுனா எப்படி இருக்கணும் அரசாட்சினா எப்படி இருக்கணும் அந்த அரசு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் நடத்துகிற ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க சர் சி வி ராமன் வந்து ஒரு விஞ்ஞானி அவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் ஆனால் இங்கே வந்து ஜோசியங்கள் மற்ற விஷயங்கள் தான் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பாடமாக வரும் அல்லது இந்தியாங்கிற பெயரை எடுத்துட்டு பாரத்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம் ஏன்னு சொன்னால் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால விஷ்ணு புராணத்தில் அப்படி இருந்தது அப்படிங்கிற வியாக்கியானங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்குது சயின்டிஃபிக் டெம்பருக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ ஏணி வச்சா கூட எட்டாது சர்சி ராமன் பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து தகுதி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே போல பாரதியார் மக்கள் ஒற்றுமை பற்றி ஏராளமாக பாடியிருக்கிறார் வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அங்கு மானுடர் வேற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார் ஆனால் மோடியினுடைய ஆட்சியில மதத்தை சொல்லி மக்களை பிரிப்பது அல்லது உயர் சாதிய பிராமணிய கோட்பாடுகளை அல்லது மனுவாதத்தை தன்னுடைய சித்தாந்தமாக முன்னிறுத்துவது இதெல்லாம் மக்களுடைய ஒற்றுமைக்கு நேரெதிரான செயல் அதனால இவர் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பிரதமர் உச்சரிக்கிறாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமாக இருக்கு அடுத்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு உலகத்திலேயே வந்து உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஐந்து இக்கானமி அதில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு வந்து ஜிடிபி ஃபிகர்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொதுவான ஜிடிபியை பார்க்காதீங்க பெர்காபிட்டா ஜிடிபியை பாருங்க தனிநபர் ஜிடிபி நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னால் ஜி டுவெண்ட்டி நாடுகள்லேயே ரொம்ப கடைசியாக இருப்பது இந்தியா அதனால் அதை மறைத்துவிட்டு வசதியாக பொதுவான ஜிடிபிங்கிற ஒரு ஃபிகரை மட்டும் கொடுத்து உலகத்திலேயே வந்து ஐந்து வளர்ந்த பொருளாதாரத்தில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அடுத்து வந்து அது யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால பல்கலைக்கழகங்களுடைய பங்கு பாத்திரம் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு தேசத்திற்கே ஒரு டைரக்ஷரை ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய இடம் வந்து பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் இதில் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் பல்கலைக்கழகம் வந்து உயர்கல்வி அளிக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து மாணவர்கள் ஏராளமான வாத பிரதிவாதங்களை நடத்தி உண்மைகளை தேடுவது என்பதற்கான இடம் அதுதான் எல்லா விதமான கருத்துக்களும் அங்கே வரும் மாற்று கருத்துக்கள் வரும் ஒரு ஜனநாயக முறையில் இந்த விஷயங்களையெல்லாம் பேசி அறிவு என்கிற நாலெட்ஜ் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உண்மைகளை தேடுவது அதை சென்று அடைவதுங்கிறது தான் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆனால் பல்கலைக்கழகங்களெல்லாம் நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்க ஆளுநரை வச்சு பல்கலைக்கழகம் மா மாநில பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே யாருங்கிறத ஆளுநர் தான் வேந்தருங்கிற முறையில் நிர்ணயிப்பாருங்கிறீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் தலையிடுறீங்க பாட புத்தகங்களில் மாற்றங்களை கொண்டு வரீங்க பொதுக்கல்வி முறை அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை மறுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்போ இதெல்லாம் வந்து பல்கலைக்கழகம் ஒரு உயிர்ப்போடு இருப்பதற்கான கதவுகளை அடைக்கிற செயல் இதையெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டின்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறத நிச்சயமாக அவர் பேசுவதை பிரதமர் பேசுவதை கேட்ட அனைவரும் தமிழகத்தில் யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து இளைஞர்களை பற்றி நிறையா பேசியிருக்காரு பட்டமளிப்பு விழா மாணவர்கள் இருந்தாங்க ஆகவே ரெண்டு மூணு இடங்களில் அவர் வந்து இளைஞர்களை பற்றி பேசுகிறார் ஒன்று வந்து இளைஞர்களுடைய திறமை என்பது தேசத்துக்கு தேவை குறிப்பாக இளைஞர்களுடைய ஸ்பீட் ஸ்கில் ஸ்கேல் இது மூணு வந்து ரொம்ப பிரமாதம் அது வந்து தேசத்துக்கு அவசியம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க படித்து முடித்து விட்டு வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இருக்கிற வேலை வாய்ப்புகளையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற தான் பார்க்குறீங்க உதாரணமாக பொதுத்துறை அது வந்து ஏராளமானவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடம் அதை பூரா நீங்கள் வந்து தனியார்மயப்படுத்தி வரீங்க குறிப்பாக தலித் மாணவர்கள் அவங்க வந்து பல்கலைக்கழகங்கள்லையும் உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் சந்திக்கக்கூடிய சாதிய பாகுபாடு ஏராளம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து சாதியின் அடிப்படையில் பாகுபாடுங்கிறது தொடருது உயர்கல்வி நிறுவனங்களில் மற்ற பல இடங்கள்லேருந்து இடைநிற்றல் என்பது எஸ்டி ஓபிசி அதிகமாக நடந்து ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து பிரதமர் நீங்கள் கணக்கில் எடுக்கிறீங்களா இல்லையா அல்லது நீங்கள் சொல்றதை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் எந்த பதிலும் சொல்ல மாட்டோம் எந்த எதிர்கேள்வியும் கேட்க மாட்டோம் நினைக்கிறீங்களாங்கிறது தெரியலை அதனால் நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் நேரெதிராகத்தான் யதார்த்தம் என்பது இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் வந்து சுட்டி காட்டினேன் அடுத்தது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடலோர பகுதி அது வந்து ரொம்ப துடிப்பான கடலோர பகுதி வைப்ரண்ட் கோஸ்ட் லைன் தமிழகத்திற்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்க ஆனா உண்மையிலேயே வந்து கடலோரத்தை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு அளிப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் நீங்க ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டீங்க அங்கே வந்து சாதாரண மக்கள் மீனவர்கள் வசிக்கவே முடியாது அவங்க வந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க வந்ததுக்கு பிறகு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கோஸ்ட் லைன் வைப்ரண்ட் கோஸ்ட் லைன் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு தெரில அதனால கடலோரம் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் அதே போல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அது வந்து சுற்றுலா தளமாக அல்லது கேளிக்கை மையங்களாக விடுதிகளாக பன்னாட்டு நிறுவனங்களுடைய லாபத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி முடிச்சுட்டு நீங்க திருச்சியில வந்து இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியை நிச்சயமாக கேட்க வேண்டியிருக்கு அடுத்தது வந்து மறைந்தவர்கள் பத்தி எல்லாம் பேசுறீங்க விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க குறிப்பாக தமிழக மண்ணினுடைய மைந்தர் அப்படின்னு சொல்லி நீங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய மறைவை பற்றி நீங்க பேசுறீங்க அவர் வந்து உணவு பாதுகாப்புக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறந்ததுங்கறதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க ஆனா உணவு பாதுகாப்புல அவர் சொன்னதையெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அவர் தலைமையில ஒரு கமிஷன் போடப்பட்ட அது சில பரிந்துரைகள்லாம் கொடுத்தது உதாரணமாக விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாய விலை அப்படின்னு வர்ற இடத்துல அவர் வந்து என்ன சொன்னாரு செலவினங்களைப் போல ஒன்று மடங்கு அந்த ஒன்றை மடங்கை வந்து நாங்கள் விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கான நியாய விலையாக எம்எஸ்பியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்கிறது அவருடைய கமிஷனுடைய பரிந்துரை உங்களோட தேர்தல் அறிக்கையில் எழுத்து மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் தான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்குள்ள யாரோ வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க இது என்னாச்சு இந்த எம்எஸ்பி வந்து இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கலன்னு அரசாங்கத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டில் நீங்கள் என்ன போட்டு கொடுக்குறீங்க இது வந்து சாத்தியமே இல்லை எது இந்த ஒன்றரை மடங்கு அதிகம் எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயம் சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்றீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையில் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஓராண்டில் நீங்கள் கொடுக்குற அஃபிடவிட்டில் இது வந்து சாத்தியமே இல்லைன்னா அப்போ ஒன்று நீங்கள் கொடுத்த அஃபிடவிட் போய் அல்லது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி போய் ரெண்டில் எதாவது ஒன்று பொய்யா இருக்கணுமா வேண்டாமா அதனால எம் சுவாமிநாதன் பேரை எதுக்கு நீங்க சொன்னீங்கிறது தெரில அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே நீங்க பண்ணலை அவர் உணவு பாதுகாப்பு பற்றி நிறைய சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை பசிக்கான குறியீட்டில் இந்தியா வந்து ஒரு நூத்தி இருபத்தைந்து போன போனாண்டு இருந்ததை விட நாலு இடங்கள் சரிந்து நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கு இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையாக இருக்குது அதனால எம்எஸ் சுவாமிநாதன் பேரை வீணாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க கலைஞர்கள் அதே போல் ஆர்டிஸ்டுகள் இவங்கள்லாம் வந்து சர்வதேச அளவில் விருதுகள் வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம நாட்டில் டெல்லியில் உங்களுடைய மூக்குக்கு கீழே மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் எவ்வளவு போராட்டம் நடத்துனாங்க அதில் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அந்த மல்யுத்த ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தவர் அந்த வீராங்கனைகளிடம் எந்த அளவுக்கு மோசமாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ண வைக்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய நிர்பந்தத்தை எல்லாம் உங்களுடைய ஆட்சி தான் ஏற்படுத்தியது இப்போ ஏதோ தேர்தல்னு ஒன்று நடத்தி அவருக்கு பதிலாக அவருடைய நெருங்கிய நண்பர் உதவியாளர் அவரை வந்து நீங்கள் அந்த ஃபெடரேஷனோட தலைவராக மாத்திருக்கீங்க அதனால் பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருந்தால் என்ன அவருடைய கூட்டாளி இருந்தால் என்ன ரெண்டும் ஒன்று தான் இதுக்காகவா இத்தனை காலம் போராடினாங்க இதனுடைய விளைவாக என்னாச்சு ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இனிமே நாங்கள் வந்து மல்யுத்த போட்டிக்கே நாங்கள் போக போகிறது இல்லைன்னு சில பேர் முடிவெடுத்திருக்காங்க வாங்கிய விருதுகளை பிளாட்ஃபார்ம்ல வைத்து விட்டு ஏன்னா மோடியை சந்திச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணப்போ போலீஸ் வந்து தடுத்துருச்சு அதனால நடைபாதையில் வைத்து விட்டு போன விருதுகளை வைத்து விட்டு போன அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால நீங்க எந்த கலைஞர்களை பத்தி பேசுறீங்க எந்த வீரர்கள் வீராங்கனைகள் பத்தி பேசுறீங்க அவங்கள கொஞ்சமாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா அப்ப அவர்களுக்கு துன்பம் இழைப்பவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்களாக இருந்தால் துன்பம் இழைப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நாலு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு தான் ஆதரவு கொடுப்பீங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறப்பான உதாரணம் அதனால் இன்றைக்கு இவர்கள் படுகிற பாட்டை பார்க்கும்போது பிரதமர் வாயை திறந்து சர்வதேச விருதுகளால் இந்தியா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறது ரொம்ப வேடிக்கையான வினோதமான விஷயமாக இருக்குது இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசினதை சொல்லியே ஆகணும் அவர் வந்து எனது தமிழ் குடும்பமே அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு அது என்னன்னு புரியல நமக்கு ஏன்னா குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னா எல்லாரையும் ஒன்று சமமா நடத்துவோம் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஓடோடி வந்து உதவுவோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழகத்தை வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் வஞ்சிக்கிறீங்க வரி வருவாய் கொடுப்பதில் தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுப்பதில் எல்லாத்துலேயுமே பாகுபாடு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறீங்க உங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்கள் வந்து நல்லா வச்சு நசுக்கிறீங்க நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளுறீங்க ஏறி மிதிக்கிறீங்க அதை வந்து தமிழகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்போ தமிழ் குடும்பமேன்னு பேசுகிறதும் இங்கேருந்து தான் நாங்கள் செங்கோரில் கொண்டு போய் அங்கே வச்சோம் அப்படிங்கிறதும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே ஒரு பத்து ஓட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க அதனால் நீங்கள் வந்து வேண்டுமென்றால் தமிழ் குடும்பமே அப்படின்னு சொல்லுவது வேண்டாம் என்றால் தமிழகத்தை மிதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான பாலிடிக்ஸுங்கிறத கேட்குறவங்க நிச்சயமாக யோசிச்சு பார்க்கணும் அதில் வந்து இந்த வெள்ளம் மழை புயல் காரணமாக தமிழகத்தில் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த துயரமான நேரத்தில் அவர்களோடு ஒன்றிய அரசு சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து முடிந்தவரை மாநில அரசாங்கத்துக்கு எல்லா விதமான ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி வேணும் நிவாரணம் அப்படின்னு தமிழக அரசு கேட்டதில் நீங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட கொடுக்கலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து போடு போடுன்னு போட்டு போயிட்டாங்க அவங்க வந்து முதல்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்தி பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி இருந்தால் கூட பரவாயில்ல போறதுக்கு முன்னாலேயே ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் தமிழக அரசு வந்து எப்படியெல்லாம் இதை வந்து ஒழுங்கா டீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் மீது ஒரு குற்றப்பட்டியல் தாக்கல் அப்ப இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய பாதிப்புக்குள்ள நின்று அரசியல் செய்கிற மிக மிக கேவலமான விஷயம் அதைத்தான் வந்து நிதியமைச்சர் செஞ்சாங்க அதுக்கு ஏத்தாப்பில் தான் நீங்கள் வந்து நீங்களும் பேசுகிறீங்க என்ன நீங்கள் தமிழக அரசோடு கூட நிற்கிறீங்க அல்லது பாதிக்கப்பட்ட மக்களோட கூட நிற்கிறீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்களா பாதிக்கப்பட்ட பகுதிகளை நிவாரணம் கேட்டதை நீங்கள் கொடுத்தீங்களா என்ன சொல்ல போனால் தமிழக அரசு நிறையா பதில் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த பேரிடர் தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் கேட்ட தொகையில் ஒன்றிய அரசு கொடுத்திருப்பது ஐந்து தான் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு அதில் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது கூட நாங்கள் வந்து மா மாநில அரசுக்கு தொள்ளாயிரம் கோடி இப்போ ரெண்டு தவணையாக கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கும் தமிழக அரசு பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து இயல்பாக எல்லா மாநிலங்களுக்கும் மாநில பேரிடர் நிதிக்காக மத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய தொகை ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய பேரிடர் வரும்போது நீங்கள் கூடுதலாக கொடுக்கணுமா வேண்டாமா அதைத்தான் வந்து தமிழக அரசு கேட்குது தமிழக மக்கள் கேட்குறாங்க ஆனால் அதை விட்டுட்டு வழக்கமாக ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய தொகையை நாங்கள் ஏதோ வாரி வழங்கிட்டோம் வாரி வழங்கிட்டோம் அப்படின்னு நிதியமைச்சர் பேசுவதும் மோடி அவர்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவதும் உண்மையிலேயே வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் அதனால மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை செய்வது கருணை அல்ல கடமை அப்படிங்கிறத ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கையின் மூலமாக சுட்டி காட்டியிருக்கு அதனால் சகல அதிகாரங்களையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டாத மாநிலங்களையெல்லாம் வந்து மிதிப்பது அப்படிங்கிறது மிக மோசமான அரசியல்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதனால் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை மனசில் தான் தமிழ் குடும்பமே செங்கோல்லாம் பேசியிருக்கீங்க உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை பிரதமர் சொல்லி இருப்பது உண்மையிலேயே வேதனையான விஷயம் ஆனால் தமிழக மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பார்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் இந்த வருடம் நடக்கக்கூடிய தேர்தலில் மிகச்சரியான பதிலை தமிழக மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்